அமைதியாக இருந்த திரிபுரா மாநிலத்தில் என்ன நடக்குது எதிர்கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் நான் உங்கள் முகமது ஷிப்லி கடந்த பத்து நாட்களாக திரிபுரா மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மீது திட்டமிட்ட வன்முறை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த காணொலி பதிவு செய்யக்கூடிய நேரம் வரையும் கிட்டத்தட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்கள் பள்ளிவாசல்கள் வந்து தாக்கப்பட்டிருக்குது தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கிறது கொளுத்தப்பட்டிருக்குது இஸ்லாமிகளுடைய வணிக நிறுவனங்கள் வீடுகள் எல்லாம் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கு பலரை வந்து படுகொலை செய்திருக்காங்க ஏன் அங்கே இந்த வன்முறை வெறியாட்டம் விட்டு எரியுது எதிர்கட்சிகள் வந்து எங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம வந்து விரிவாக பார்க்கறக்குறோம் திரிபுரா மாநிலத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மூணு பக்கம் வங்கதேச எல்லையை கொண்டது ஒரு பக்கம் வந்து சிறிய ரோடு வந்து உங்களுக்கு வந்து அஸ்ஸாமை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் திரிபுரா மாநிலம் எட்டுலேருந்து ஒம்பது பெர்சன்ட் முஸ்லீம்கள் வந்து அந்த மாநிலத்தில் வாழ்கிறாங்க மிக அமைதியாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்துச்சு மிக அமைதியான முறையில் வந்து அங்கே மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி ஆட்சி வந்து அங்கே வந்து நடந்துக்கிட்டுருக்கு அங்கே திடீரென பத்து நாளைக்கு முன்பிலிருந்து ஏன் வன்முறை வெறியாட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் பங்களாதேஷில் வந்து துர்கா பூஜையில் வந்து திருக்குருவான் வந்து அவமதிக்கப்பட்டதாக வந்து சமூக வலைதளங்களில் வந்த செய்தியினுடைய அடிப்படையில் புகைப்படத்துடைய அடிப்படையில் அங்கே வந்து அந்த பகுதியில் பங்களாதேஷில் உள்ள இந்துக்கள் மீது வந்து சிலர் வந்து தாக்குதல் தாக்குதல் நடத்துகிறாங்க சில வீடுகள் மீது வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அதை கண்டித்து தான் வந்து இந்த திரிபுரா மாநிலத்தில் வந்து உங்களுக்கு வந்து நீதி வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து போலீஸுடைய தடையை மீறி தான் வந்து விஸ்வகிந்து பரிசத்து பஜரங்கல் உள்ளிட்ட ஹிந்துத்துவ அமைப்புகள் தான் வந்து உங்களுக்கு இந்த பேரணியை வந்து ஏற்பாடு செய்து இந்த பேரணியில் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் அந்த பேரணியில் வந்து கலந்துக்கிறாங்க இந்த பேரணி செல்ல போகும்போது அங்கே அருகில் உள்ள பள்ளிவாசல்கள் வீடுகள் இதனுடைய தொடர்ச்சி தான் உங்களுக்கு இந்த பத்து நாளாக வந்து விட்டு இது உங்களுக்கு சமூக வலைதளங்களில் பகிரப்படக்கூடிய வீடியோ வீடியோக்கோளெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மிக ஒரு கொடுமையாக மற்றொரு குஜராத்தை நினைவுபடுத்தக்கூடிய அளவில் தான் அந்த வீடியோ காட்சிகள்லாம் வந்து இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் மீது வந்து திட்டமிட்ட ஒரு வன்முறை தான் இது திட்டமிட்ட ஒரு தாக்குதல் இதை வந்து இந்துத்துவ அமைப்புகள் வந்து எப்படி கையாண்டிருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இப்போ அண்டை மா நாடான பங்களாதேஷில் இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இந்தியாவில் ஆளக்கூடிய அரசு வந்து பாரதிய ஜனதா அரசு தான் அவர்கள் வந்து டிப்ளமேட்டிக்காக கூட வந்து சில நெருக்கடிகளை கொடுத்து இது போன்ற சம்பவங்கள் வந்து பங்களாதேஷில் வந்து நடைபெறாமல் இருக்கிறதுக்கு வந்து அவர் அவர்களால் செய்ய முடியும் இன்னொன்று என்னான்னு கேட்டால் இந்துத்துவ அமைப்புகள் வந்து உண்மையிலே அவங்க வந்து போராட வேண்டும் என்று நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து டெல்லியில் வந்து பங்களாதேஷுடைய உடைய தூதரகம் இருக்குது அந்த தூதரகத்தை நோக்கி அவங்க வந்து பேரணி போயிருக்கலாம் அது அவங்களுக்கு அந்த பங்களாதேச அரசை நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் வந்து இங்கே உள்ள அமைப்புகள் வந்து போராட்டம் வந்து தன்னுடைய போராட்டத்தை வந்து வடிவமைச்சிருந்துருக்கலாம் அதே மாதிரி தான் இப்போ வந்து எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் கிறிஸ்துவ அமைப்புகள்லாம் வந்து அங்கங்கே வெளிநாடுகளில் வந்து பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து அது அடையாளமாக தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு வந்து அமெரிக்கா வந்து இஸ்லாமிய நாடுகளில் வந்து அத்துமீறி வந்து தாக்குதல் நடத்துது அப்பாவி மக்களை வந்து கொல்லுது அப்படின்னா இங்கே உள்ள கிறிஸ்தவர்களுடைய இல்லங்களையோ இங்கே உள்ள கிறிஸ்தவர்களுடைய ம வணிக நிறுவனங்களையோ அவர்களுடைய சர்ச்சுகளையோ போய் இங்கே யாரும் வந்து தாக்குறது கிடையாது அமெரிக்க அரசினுடைய தொடர்புடைய அலுவலகங்களை நோக்கி தான் போராட்ட வடிவங்கள் வந்து இருக்கும் அதில் நீதி கேட்டு வந்து அந்த அலுவலகங்களுக்கு முன்னால் தான் நம்ம வந்து போராட்டம் வந்து நடத்துவோம் இது வந்து ஒரு ஒழுங்கு ஆனால் இவங்க வந்து அதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த அந்த மாநிலத்தில் வந்து அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சகளாக வாழ்ந்த மக்கள் மீதே வந்து இவர்கள் வந்து தாக்குதலை வந்து நடத்துக்கிறாங்க இத்தகைய தாக்குதல்களை பார்த்து வந்து அரசியல் கட்சிகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி வந்து உங்களுக்கு வந்து அதை கண்டித்து வந்து தன்னுடைய கண்டனத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார் அதே போல் வந்து க கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய ம ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தன்னுடைய கண்டனத்தை இப்போ வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் இன்னும் பல்வேறு தரப்பினரும் தங்களது கண்டனத்தை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் அங்கே ஒரு அமைதி நிலைமை வந்து வரலை அங்கே உள்ள காவல்துறை வந்து சமூக வலைதளங்களில் வந்து மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஆனால் அங்கே வந்து ஒரு அமைதியான நிலைமை நிலைமை வந்து இது வரைக்கும் வரலை அரசியல் கட்சிகளுக்கு வந்து குறிப்பாக வந்து மதச்சார்பற்ற கொள்கையை பேசக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஒரு முக்கியமான இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டால் பிரசாந்த் கிஷோர் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் மோடி வந்து இன்னும் ஒரு பத்து வருடங்களுக்கு வந்து வலுவாக வந்து ஆட்சி செலுத்துவார் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தார் சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருந்தார் எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து மோடியை வந்து குறி வைக்குது மோடி இல்லாட்டி கூட இன்னொருவரை நிறுத்தி வந்து அவர்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீதியில் தான் அவருடைய அவர் தன்னுடைய கது கருத்தை வந்து பதிவு செய்திருந்தார் அதுக்கு பல்வேறு தரப்பினரும் வந்து ஆதரவும் எதிர்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அவர் பிரசாந்த் கிஷோர் வந்து எதை மையப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்கிறத நான் 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 புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கட்சிகள் மதச்சார்பட்ட கொள்கைகளை பேசக்கூடிய கட்சிகள் வந்து குறிப்பாக வந்து இன்றைய இன்றைக்க கூடிய பிரதமரை நோக்கி தான் தங்களுடைய விமர்சனங்களுடைய இதை வைக்கிது அவருடைய நிர்வாக திறமையின்மையை பற்றி உங்களுக்கு வந்து சொல்லுது ஆனால் அதையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி எத்தகைய அரசியலை மக்களிடத்தில் வைக்கிறது எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு உணர்வை வந்து மக்களுக்கு ம மக்கள் மீது வந்து செலுத்தி அதை வந்து வாக்குகளாக மாற்றுது அந்த செயனை வந்து நீங்கள் வந்து உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து அந்த பொருள்பட தான் அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்கிறார் அவர்கள் எடுத்து வைத்த தவறான சித்தாந்தங்களால் வந்து மக்கள் வந்து வீழ்ந்துருக்குறாங்கல்ல அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்குது இந்த மதச்சார்பற்ற கொள்கைகளை பேசக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல அவர்கள் வந்து இந்த இந்த திரிபுராவுடைய விஷயத்தில் வந்து தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ததோடு இருக்கிறாங்களா ஒழிய இன்னும் களத்தில் இறங்கி அத்தகைய வேலைகளை வந்து அவர்கள் வந்து செய்யலை இது கண்டனங்களை மட்டும் பதிவு செய்தால் மட்டும் ப வந்து போதாது உங்களுக்கு தேசிய அளவில் இருக்கக்கூடிய இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திரிபுராவில் வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் மதச்சார்பற்ற கொள்கைகளை பேசக்கூடிய கட்சிகள் வந்து அவங்க தான் இன்றைக்கி களத்தில் இறங்கி நின்றுக்கணும் களத்தில் இறங்கி நின்று இந்த இந்த வகுப்புவாதிகளிடமிருந்து இந்த சமூக விரோதிகளிடமிருந்து அந்த மக்களை காப்பாற்றியிருக்க வேண்டும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல மொழி மக்கள் பல இன மக்கள் பல மத மக்கள் வாழக்கூடிய ஒரு அருமையான நாடுங்கிறத வந்து அந்த மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும் புரிஞ்சாதான் அவர்களுடைய மாய வலையிலிருந்து நீங்கள் வந்து மீட்டெடுக்க முடியும் திரிபுராவில் கொடுமைக்கு ஆளான மக்களுக்காக குரல் கொடுப்போம் அவர்கள் அவர்களோடு இணைந்து நிற்போம் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி